மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 116 அடியை தாண்டியுள்ளது. அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேட்டூர் அணையில் நீர் இருப்பு 87.78 TMC ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜீனித்குமார் வழங்க கேட்கலாம். ஜீனித்குமார், இத்தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணையிலிருந்து காவிரி உபரிநீர் அணை திறக்கப்பட்டு வருகிறது. காவிரி உபரிநீர் அணை திறக்கப்பட்டு வரும் நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மற்றும் மேட்டூர் அணைக்கான நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்த ஆண்டு July 4 வரை மேட்டூர் அணை நீர்மட்டமானது 39 அடி மட்டுமே உள்ள நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சுமார் 25 நாட்களில் சுமார் 80 அடி உயர்ந்திருக்கிறது. அதே போல் 75 அடிக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது. அதே போல் மேட்டூர் அணை நீர்மட்டம் தற்பொழுது காலை 8 மணி நிலவரப்படி 116.36 அடியாக உயர்ந்திருக்கிறது. மேட்டூர் அணை நீர்மட்டமானது நேற்று இரவு 8 மணி அளவில் 112.27 அடி இருந்த நிலையில் சுமார் 4 அடி உயர்ந்து தற்பொழுது 116.36 அடியாக உயர்ந்திருக்கிறது. அதேபோல் மேட்டணைக்கான நீர்வரத்தும் சற்று உயர்ந்திருக்கிறது. 153,991 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. நேற்று இரவு 8 மணி நிலவரப்படி 152,903 கனஅடி இருந்த நிலையில் 153,991 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. அதே போல் மேட்டணையின் நீர் இருப்பானதும் 87.784 TMC ஆக உள்ளது. அதே போல் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் குறிப்பாக மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று 3000 கனஅடியிலிருந்து படிப்படியாக உயர்ந்து ஆடிப்பெருக்கு விழா மற்றும் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து 12,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக மேட்டூரை சுற்றியுள்ள தங்கமாபுரி பட்டினம் பொறையூர் போன்ற பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க கருதியும் ஒளிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் செல்ஃபி எடுப்பது போன்ற நிகழ்வுகளை எதுவும் செய்ய வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் செட்டிப்பட்டி போன்ற இடங்களில் படகு போக்குவரத்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் 13 டெல்டா மாவட்டங்களிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு மாவட்ட ஆசிரியர்கள் உத்தரவிட்டிருக்கின்றனர். மீண்டும் மேட்டணைக்கான நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல் மீண்டும் இன்னும் சில மணி நேரங்களில் மேட்டணை அதன் முழு கொள்ளளவு 8 மணி எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேட்டணையின் முழு கொள்ளளவான 120 அடி இன்னும் சில மணி நேரங்களில் 8 மணி எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.